பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். 1950 ஆண்டு செப்டம்பர் 17 தேதியன்று குஜராத்தில் உள்ள வாட்நகர் என்னும் இடத்தில் பிறந்தவர் நரேந்திர தாமோதர்தாஸ் மோடி. அவருடைய குடும்பம் சமூகத்தில் விளிம்பு நிலையில் உள்ள இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிரிவை சேர்ந்தது. ஏழ்மையான ஆனால் பாசம் மிகுந்த குடும்பத்தில் சேமிக்க ஒரு ரூபாய் கூட இல்லாத குடும்ப சூழ்நிலையிலேயே வளர்ந்தார். வாழ்வின் ஆரம்ப கட்டத்தில் பட்ட கஷ்டங்கள் அவருக்கு கடின உழைப்பின் அருமையை உணர்த்தியது மட்டுமின்றி சாமானிய மக்களின் தவிர்க்கக்கூடிய துன்பங்களையும் கற்றுக் கொடுத்தது. மிக இளம் வயதிலேயே நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவையாற்ற வேண்டும் என்ற உந்துதல் ஏற்பட்டு தேச கட்டமைப்புக்கு அர்ப்பணித்துக் கொண்டுள்ள ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் என்ற RSS அமைப்பில் இணைந்து பணியாற்றினார். பிறகு அரசியலில் ஈடுபாடு கொண்டு பாரதிய ஜனதா கட்சியில் மாநில மற்றும் தேசிய அளவில் இணைந்து பணியாற்றினார். அக்டோபர் 2001 முதல் மே 2014 வரையில் 13 வருடங்கள் அவர் குஜராத் முதல்வராக இருந்தார். 2014 மற்றும் 2019 நாடாளுமன்ற தேர்தல்களில் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றது. இரண்டு முறையும் தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்தது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு பிறந்த ஒருவர் பிரதமர் ஆனது இதுவே முதன்முறை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அனைவரும் ஒன்றிணைந்து ஒன்றாக உயர்ந்து அனைவரின் நம்பிக்கையை பெறுவோம் என்ற குறிக்கோளால் உத்வேகம் பெற்ற மோடி ஆட்சி நிர்வாகத்தில் கருத்தியல் அடிப்படையில் மாற்றத்தை ஏற்படுத்தினார். பங்கேற்புடன் கூடிய வளர்ச்சி சார்ந்த மற்றும் ஊழலற்ற நிர்வாகத்தை தரும் வகையில் இந்த மாற்றங்கள் இருந்தன. அந்தியோதயா அல்லது திட்டங்கள் மற்றும் சேவைகள் கடைசி குடிமகன் வரை சென்று சேர்வதை உறுதி செய்வது என்ற இலக்கை எட்டுவதற்காக பெரிய அளவில் பணியாற்றினார். பிரதமர் மோடி தலைமையிலான இந்தியா அதிவேகமாக ஏழ்மையை ஒழித்து வருகிறது என்று முன்னணி சர்வதேச அமைப்புகள் குறிப்பிட்டுள்ளன. மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்ட ஏழைகள் நலன் சார்ந்த பல திட்டங்களால் இது சாத்தியமாகியுள்ளது. இப்போது உலகின் மிகப்பெரிய சுகாதார திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை கொண்டதாக இந்தியா இருக்கிறது. 50 கோடி இந்தியர்களுக்கு பலன் தரும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ஏழைகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தில் கீழ்த்தட்டு மக்களுக்கு கட்டுப்படியாகும் வகையில் உயர்தரமான சிகிச்சை வசதிகள் கிடைக்கின்றன. ஆரோக்கியம் குறித்த உலகின் மிகவும் பெருமைக்குரிய பத்திரிகையான லான்செட் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை பாராட்டியுள்ளது. சுகாதார வசதிகள் கிடைக்கவில்லையே என்று ஏமாற்றத்தில் இருந்த பெருமளவு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதாக இந்த திட்டம் இருக்கிறது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் ஆரோக்கிய வசதிகள் கிடைக்க செய்ய வேண்டும் என்பதற்கு முன்னுரிமை அளிக்கும் மோடியின் முயற்சிகள் பற்றியும் அந்த பத்திரிகை குறிப்பிட்டுள்ளது. ஏழைகளுக்கு நிதி சேவை கிடைக்காமல் போவதன் பரிதாபம் பற்றி புரிந்து கொண்டுள்ள மோடி ஒவ்வொரு இந்தியருக்கும் வங்கி கணக்கு இருக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு பிரதமரின் ஜன்தன் யோஜனா என்ற திட்டத்தை கொண்டு வந்தார். இப்போது 35 கோடிக்கும் அதிகமான ஜன்தன் வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. வங்கி கணக்கு இல்லாதவர்களுக்கு வங்கி கணக்கு தொடங்கப்பட்டிருப்பதுடன் அதிகாரம் கிடைக்க செய்வதற்கான வாயில்கள் ஏழைகளுக்கு திறக்கப்பட்டுள்ளன. ஜன்தன் திட்டத்தில் அடுத்த கட்டமாக சமூகத்தில் அதிக சிரமங்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு காப்பீடு வசதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஜன் சுரக்ஷா திட்டத்திற்கு மோடி முக்கியத்துவம் அளித்தார். 3 அம்சங்களை கொண்ட ஒரே திட்டம் இந்த JAM, அதாவது ஜன்தன் ஆதார் மொபைல் திட்டத்தின் மூலம் இடைத்தரகர்கள் ஒழிக்கப்பட்டு தொழில்நுட்பத்தால் முன்னெடுக்கப்பட்ட வெளிப்படைத்தன்மை வேகம் ஆகியவை உறுதி செய்யப்பட்டுள்ளன. நாட்டில் முதன்முறையாக அமைப்பு சாரா துறையுடன் தொடர்புள்ள 42 கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு பிரதமரின் ஸ்ரம் யோகி மன்தன் திட்டத்தின் கீழ் இப்போது ஓய்வூதிய வசதியும் அளிக்கப்பட்டுள்ளது. 2019 தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் வர்த்தகர்களுக்கும் இதே போன்ற ஒரு ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது. 2016 தொடங்கப்பட்ட பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் ஏழைகளுக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கப்படுகிறது. 7 கோடி பயனாளிகளுக்கு பெரும்பாலானவர்களாக பெண்களுக்கு புகையில்லா சமையலறை வசதி அளிக்கும் வகையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் திட்டமாக இது அமைந்தது. சுதந்திரம் பெற்று 70 ஆண்டுகளாகியும் மின்சார வசதி இல்லாதிருந்த 18,000 கிராமங்களுக்கு மின்சார வசதி அளிக்கப்பட்டது. இந்தியர் எவரும் வீடு இல்லாமல் இருக்கக்கூடாது என்று மோடி விரும்புகிறார். இந்த லட்சியத்தை எட்டுவதற்காக 2014 முதல் 2019 வரையில் 1,25,00,000 வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. 2022 அனைவருக்கும் வீடு என்ற பிரதமரின் லட்சியத்தை நிறைவேற்றும் வகையில் இந்த திட்டத்தின் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. மோடிக்கு மிகவும் பிடித்தமானதாக விவசாயத்துறை இருக்கிறது.
2019 இடைக்கால பட்ஜெட்டில் பிரதமரின் கிஷான் சம்மான் நிதி என்ற பெயரில் விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை திட்டம் அறிவிக்கப்பட்டது. 24 பிப்ரவரி 2019 இந்த திட்டம் தொடங்கப்பட்டு சுமார் 3 வாரம் முதல் உரிய காலத்தில் உதவித்தொகை தவணைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. பிரதமர் மோடி தலைமையிலான 2வது ஆட்சி காலத்தில் 1வது அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமரின் விவசாயிகள் பயன் திட்டங்களை எல்லா விவசாயிகளுக்கும் வழங்குவது என்று முடிவு செய்யப்பட்டது. முன்பிருந்த 5 ஏக்கர் என்ற உச்சவரம்பை நீக்க முடிவு செய்யப்பட்டது. இதையடுத்து விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசு ஆண்டுக்கு ஏறத்தாழ 87,000 கோடி ரூபாய் செலவிடுகிறது. மண்வள அட்டை சந்தைப்படுத்துதலை செம்மையாக்க ஈனாம் வசதி பாசன திட்டத்தில் புதிய கவனம் செலுத்துதல் போன்ற வகைகளில் தடம் பதிக்கும் முயற்சிகளிலும் மோடி கவனம் செலுத்துகிறார். நீர்வளம் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் கையாள்வதற்கு ஜலசக்தி அமைச்சகம் என்ற புதிய அமைச்சகத்தை உருவாக்கியதன் மூலம் 2019 மே 30ஆம் தேதி மோடி முக்கியமான அந்த வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளார். 2014 அக்டோபர் 2ஆம் தேதி மகாத்மா காந்தி பிறந்த நாள் அன்று நாடு முழுக்க தூய்மையை ஏற்படுத்தும் வகையில் தூய்மை இந்தியா இயக்கத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். அதன் அளவும் தாக்கமும் வரலாற்று சிறப்பு மிக்கவை. 2014 38% இருந்த கழிப்பறை வசதி இப்போது 99% உயர்ந்திருக்கிறது. பல மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் திறந்தவெளி கழிப்பறை இல்லாத பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. கங்கையை தூய்மைப்படுத்துவதற்கு தேவையான பல நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. தூய்மை இந்தியா இயக்கத்திற்கு உலக சுகாதார நிறுவனம் பாராட்டு தெரிவித்துள்ளது. இதனால் 3 லட்சம் உயிர்கள் காப்பாற்றப்படும் என்று உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. மாற்றத்தை ஏற்படுத்துவதில் போக்குவரத்து வசதிக்கு முக்கிய பங்கு உள்ளது என்று மோடி நம்புகிறார். அதனால்தான் நெடுஞ்சாலை, ரயில்வே, ஐவழிகள் மற்றும் நீர்வழிகள் என எதுவாக இருந்தாலும் புதிய தலைமுறை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கும் வகையில் மத்திய அரசு முயற்சிகள் எடுத்து வருகிறது. உதான் திட்டத்தின் மூலம் மக்களுக்கு விமான போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி நகரங்களுடன் இணைப்பு வசதி மேம்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவை சர்வதேச உற்பத்தி மையமாக மாற்றும் முயற்சியாக மேக் இன் இந்தியா திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இதனால் மாற்றத்திற்கான பயன்கள் கிடைத்தன. உதாரணமாக 2014 2 செல்போன் உற்பத்தி நிறுவனங்கள் மட்டுமே இருந்த நிலையில் 2019 அந்த எண்ணிக்கை 122 உயர்ந்துள்ளது. தொழில் செய்வதில் எளிமையான சூழல் என்ற நிலையை உருவாக்குவதில் இந்தியா மேம்பட்டிருக்கிறது. 2014 142வது இடத்தில் இருந்த இந்தியா 2019 77வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2017 வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாடாளுமன்ற கூட்டத்தின் மூலமாக ஜிஎஸ்டி திட்டத்தை மத்திய அரசு அமல் செய்தது. ஒரே தேசம் ஒரே மாதிரியான வரி என்ற கனவை நனவாக்குவதாக அது அமைந்தது. அவருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்திற்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. உலகின் மிகப்பெரிய சிலையான சர்தார் பட்டேலுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் ஒற்றுமைக்கான சிலை இந்தியாவில் அமைக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் உபகரணங்கள் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருந்து எடுக்கப்பட்ட மண் ஆகியவற்றை சேர்த்து சிறப்பு இயக்கத்தின் மூலம் இந்த சிலை அமைக்கப்பட்டது. ஒன்றுபட்ட பாரதம், ஒப்பற்ற பாரதம் என்ற கோட்பாட்டை வலியுறுத்தும் வகையில் இந்த சிலை உருவாக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் விஷயங்களில் பிரதமர் மோடிக்கு அலாதி பிரியம் உண்டு. சுத்தமான பசுமையான பூமியை உருவாக்குவதற்கு இடைவெளிகளை குறைக்க வேண்டும் என்று அவர் அடிக்கடி கூறி வருகிறார். குஜராத் முதல்வராக இருந்த காலத்தில் பருவநிலை மாற்றத்தை சமாளிக்க புதிய சிந்தனைகளுடன் கூடிய தீர்வுகளை உருவாக்குவதற்காக பருவநிலை மாற்ற இலாக என்ற தனித்துறையை மோடி வைத்திருந்தார். 2015ஆம் ஆண்டில் பாரிஸ் நகரில் நடைபெற்ற COP21 மாநாட்டில் இந்த உத்வேகத்தை காண முடிந்தது. உயர்நிலை கலந்துரையாடல்களில் பிரதமர் மோடி முக்கிய பங்கு வகித்தார். பருவநிலை மாற்றத்தில் இருந்து ஒருபடி முன்னேறி பருவநிலை நியாயம் பற்றி மோடி பேசினார். பூமியை செம்மையானதாக உருவாக்குவதில் சூரிய சக்தியை பயன்படுத்தும் புதுமையான முயற்சியாக சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி என்ற அமைப்பை உருவாக்குவதற்காக பல நாடுகளின் தலைவர்கள் 2018ஆம் ஆண்டில் இந்தியாவுக்கு வந்தனர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் அவருடைய முயற்சிகளை அங்கீகரிக்கும் வகையில் பிரதமர் மோடிக்கு சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் விருது வழங்கப்பட்டது. பருவநிலை மாற்றங்களால் பூமியில் இயற்கை பேரழிவுகள் நிகழ்கின்றன என்ற உண்மையை நன்றாக உணர்ந்ததால் பேரழிவு மேலாண்மையில் புதிய அணுகுமுறையை மோடி கொண்டு வந்தார். தொழில்நுட்பத்தின் சக்தியையும் மனித வளங்களின் பலத்தையும் ஒருங்கிணைக்கும் வகையில் இது அமைந்துள்ளது. குஜராத்தின் முதல்வர் என்ற முறையில் 2001 ஜனவரி 26 பூகம்பத்தால் ஏற்பட்ட பேரழிவுகளில் இருந்து மாநிலத்தை மீட்டெடுத்தார் மோடி. அதேபோல குஜராத்தில் வெள்ளத்தை தடுக்கவும் வறட்சிகளை சமாளிக்கவும் புதிய நடைமுறைகளை அறிமுகப்படுத்தினார். அவற்றுக்கு சர்வதேச அளவில் பாராட்டுகள் கிடைத்தன. நிர்வாக சீர்திருத்தங்களின் மூலமாக குடிமக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்கு மோடி முன்னுரிமை அளித்தார்.
மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படுவதை உறுதி செய்வதற்கு குஜராத்தில் மாலை நேர நீதிமன்றங்களை தொடங்குவதில் அவர் முன்னுதாரணமாக இருந்தார். வளர்ச்சி பணிக்கு முட்டுக்கட்டையாக உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை விரைவுபடுத்துவதற்காக மத்தியில் பிரகதி என்ற திட்டத்தை அவர் தொடங்கினார். மோடியின் வெளிநாட்டுக் கொள்கை முயற்சிகள் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் உண்மையான திறமை மற்றும் பங்களிப்பை உணரச் செய்வதாக இருந்தன. தனது முதலாவது ஆட்சி காலத்தை சார் நாடுகளின் அனைத்து தலைவர்களின் முன்னிலையில் அவர் தொடங்கினார். இரண்டாவது ஆட்சி காலத்தின் தொடக்கத்திற்கு பிம்ஸ்டெக் தலைவர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்திருந்தார். ஐநா பொதுச்சபையில் அவர் ஆற்றிய உரை உலகம் முழுக்க பாராட்டுக்களை பெற்றது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு நேபாளத்திற்கு இருதரப்பு உறவுகளுக்காக பயணம் மேற்கொண்ட முதலாவது பிரதமராக திரு மோடி இருந்தார். 28 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவுக்கும், 31 ஆண்டுகளுக்கு பிறகு பிஜி தீவுகளுக்கும், 34 ஆண்டுகளுக்கு பிறகு ஐக்கிய அமீரகம் மற்றும் செசல்ஸ் தீவுகளுக்கும் சென்ற முதலாவது இந்திய பிரதமராக மோடி இருந்தார். பதவியேற்ற பிறகு ஐநா, பிரிக்ஸ், சார்க் மற்றும் G20 உச்சி மாநாடுகளில் மோடி கலந்து கொண்டுள்ளார். பல வகையான உலக பொருளாதார மற்றும் அரசியல் விஷயங்களில் இந்தியாவின் தலையீடுகள் மற்றும் கருத்துக்களுக்கு பரவலான வரவேற்பு கிடைத்தது. சவுதி அரேபிய அரசர் அப்துல் அஜிஸ் சார்பில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் உயரிய கௌரவ விருது உள்ளிட்ட பல விருதுகள் மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. ரஷ்யா, பாலஸ்தீனம், ஆப்கானிஸ்தானம், ஐக்கிய அமீரகம் மற்றும் மாலத்தீவுகள் ஆகிய நாடுகளின் உயர் விருதுகளும் மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளன. அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் 2018 ஆம் ஆண்டில் பிரதமர் மோடிக்கு பெருமைக்குரிய சியோல் அமைதி பரிசு வழங்கப்பட்டது. சர்வதேச யோகா தினம் கடைபிடிப்பது தொடர்பாக மோடியின் உறுதியான அழைப்புக்கு ஐநாவில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. முதன் முதலாக உலகெங்கும் 177 நாடுகள் ஒன்று சேர்ந்து June 21 தேதியை ஐநாவில் சர்வதேச யோகா தினமாக கடைபிடிக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றின. மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கவும் அவர்கள் நலனை மேம்படுத்தவும் பாடுபடுவதால் மோடி மக்களின் தலைவராக இருக்கிறார். மக்கள் மத்தியில் இருப்பது, அவர்களுடைய ஆனந்தங்களை பகிர்ந்து கொள்வது, அவர்களின் துயரங்களை தீர்ப்பதை தவிர அவருக்கு மன நிறைவு அளிக்கும் விஷயம் வேறு எதுவும் கிடையாது. களத்தில் உள்ள மக்களுடன் தொடர்பில் இருப்பது என்ற அவருடைய வலுவான தனிப்பட்ட தொடர்பு என்பது இணையதளத்தில் அவருடைய தொடர்புகள் மூலம் வெளிப்படுகிறது. இந்தியாவில் தொழில்நுட்பம் சார்ந்த பெரிய தலைவராக அவர் கருதப்படுகிறார். மக்களுடன் தொடர்பு கொள்வது மற்றும் அவர்களின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இணையதள வசதிகளை அவர் பயன்படுத்திக் கொள்கிறார். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட இதர தளங்கள் வாயிலாக சமூக வலைத்தளங்களில் தீவிரமான செயல்பாடுகளை கொண்டிருக்கிறார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு எழுத்து துறையில் மோடி மகிழ்ச்சி அடைகிறார். அவர் கவிதைகளும் பல புத்தகங்களும் எழுதியுள்ளார். வேகமான செயல்பாடுகள் கொண்ட தினசரி வாழ்வை உடல் மற்றும் மனதை பலப்படுத்தி அமைதியின் சக்தியை அளிக்கும் யோகாவுடன் தொடங்குகிறார் திரு நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. நன்றி.